நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? கலாத்தியர் 5:7. நியூயார்க் பட்டணத்திலிருந்து சான் பிரான்சிஸ்கோவிற்கு ஒரு மனிதன் நடந்தே செல்ல வேண்டுமானால் அவன் எந்தெந்த தடைகளை எல்லாம் தாண்டி வர வேண்டும் தெரியுமா? இந்த அரிய பயணத்தை உண்மையிலேயே ஒரு மனிதன் மேற்கொண்டான். அவனிடம், மிக கடினமான இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறீர்களே, என்னென்ன தடைகளை நீங்கள் சந்தித்தீர்கள் என்று கேட்டபோது அந்த மனிதன் மிகவும் ஆச்சரியப்பட வைக்கும் ஆனால் சற்றேனும் எதிர்பாராத ஒரு விஷயத்தை சொன்னான். என்னுடைய பயணத்தில் மிக கடினமானது தூரம் என்று நான் நினைக்கவில்லை. செங்குத்தான மலைகளை நான் கடந்து வந்தேன். அதுவும் எனக்கு தடையாக தெரியவில்லை. மிகவும் வெப்பமான வறண்டு போன பாலை நிலத்தின் வழியாகவும் கடந்து சென்றேன். நான் அதை கஷ்டமாக உணரவில்லை. ஆனால் நான் நடந்து சென்றபோது என் ஷூவுக்குள் நுழைந்த மணல்தான் எனக்கு மிகப்பெரிய தடையாக இருந்தது என்று கூறினான். ஆம் பிரியமானவர்களே, இதைப் போலவே நம்முடைய ஆவிக்குரிய பிரயாணத்திலும் பெரிய பாவங்கள் நம்மை தடை செய்ய முடிவதில்லை. என்றாலும் நாம் கண்டுகொள்ளாமல் விட்ட சிறிய மணல் போன்ற பாவங்கள் நம் பயணத்தையே வேதனை மிக்கதாக மாற்றிவிடுகிறது. அதை களைந்து போட்டால் ஒழிய நம் பிரயாணம் இனிதாக இருக்க முடியாது. விபச்சாரம், திருட்டு, கொலை, கொள்ளை போன்ற பெரிய பாவங்கள் நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தடையாக இல்லை என்றாலும் நாம் அற்பமாய் எண்ணுகின்ற அல்லது நமக்கே தெரியாமல் நமக்குள் இருக்கின்ற சோம்பல், பொறாமை, பொய் போன்றவை மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடும். அவைகளால் நம்முடைய ஆவிக்குரிய வெற்றி வாழ்க்கை தடைபட்டு போகும். இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் சவுல். இந்த சவுல் ராஜாவாகிறதற்கு முன்பு மிகவும் மனத்தாழ்மையாக நடந்து கொண்டிருந்தார். தன்னை அவ்வளவு பெரிய பதவிக்கு தகுதியான ஒரு பாத்திரமாக அவர் எண்ணவில்லை. ஆனால் நாளடைவில் அவர் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமையை காட்டினார். பின்பு தேசத்தில் தாவீதுக்கு கிடைத்த செல்வாக்கு சவுலை பொறாமை கொள்ள செய்தது. அன்றே அவர் தன்னுடைய நிம்மதியை இழந்தார். முடிவிலே அகால மரணத்தை சந்தித்தார். இந்த சவுல் தாவீதின் மேல் பொறாமை கொள்ளாமல் அவரை ஆதரித்திருந்தால் இத்தனை பெரிய கஷ்டங்களை அவர் அனுபவிக்க அவசியம் இருந்திருக்காது. அதே போல வல்லமையான தீர்க்கதரிசியாயிருந்த எலிசாவுக்கு உதவியாளனாக இருந்த கேயாசி எலிசாவின் காலத்திற்கு பின்பு வல்லமையான ஊழியக்காரனாக உருவாகி இருக்க வேண்டும். ஆனால் பண ஆசை அவருக்கு வந்தது. நாகமான் கொடுத்து தன் எஜமான் எலிசா நிராகரித்த காணிக்கையை தான் எப்படியாவது வாங்கிவிட வேண்டும் என்று நினைத்தார். அதற்காக நாகமானிடம் போய் பொய் சொன்னார். பின்பு எலிசாவிடமும் பொய் சொன்னார். அவர் முடிவிலே நாகமானுடைய குஷ்டரோகத்தையும் சேர்த்து வாங்கி கொண்டு வந்தார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்க வரும் சில சிறிய பாவங்களையும் நாம் இனம் கண்டு அவைகளை களைந்தெறிந்தால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இனிதே அமையும். ஆகவே சிறிய மணல் போன்ற பாவங்களை நம்மை விட்டு அகற்றுவோம். நம் ஆவிக்குரிய பயணம் இனிதாகட்டும். God bless you. Have a godly day.